ஓங்கம் கணபதியே நமக. ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடத்து மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் எனது இனிய நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அதாவது உபகிரக வரிசையிலே நாலு கோட்களுக்கு பலன் கொடுத்து விட்டேன். இது அஞ்சாவதாக தூமகேது. தூமகேது என்று சொல்லக்கூடிய கிரகத்தை பற்றி 12 பாவத்தில், லக்னம் முதல் 12 பாவத்தில் இருந்தால் அவர் என்ன பலனை செய்வார் என்பதை எனது குருமார்கள் ஆசியுடனும் எனது பெற்றோர்கள் ஆசியுடனும் உங்களுக்கு அளிக்கிறேன். தூமகேது அதாவது வானத்திலே எத்தனையோ கிரகங்கள் இருக்கின்றன. அதாவது வந்து இந்த 5 உபகிரகத்திலே தூமகேது என்கிற கிரகமும் உண்டு. அவர் கேதுவின் அம்சமாய் விளங்குகிறார். தூமகேது என்று சொல்லப்படக்கூடிய கிரகம் கேதுவின் அம்சமாய் விளங்குகிறார். சூரியனுடைய டிகிரியுடன், சூரிய ஸ்புடத்துடன் 330 பாகை கூட்டினால் தூமகேது ஸ்புடம் வரும். இப்போ சூரிய ஸ்புடமே வந்து 320 இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டையும் கூட்டிட்டு 360 கழிச்சா அந்த ஸ்புடம் வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜோதிட கணக்கு லீலாவதி கணிதம் என்று ஒரு கணிதம் இருக்கிறது. அந்த கணிதம் எடுத்து பார்த்தால், நமக்கு புரியக்கூடிய சக்தி இருந்தால் அந்த லீலாவதி கணிதத்தின் மூலம் நாம் வானசாஸ்திரமே கணிக்கலாம். நான் படிக்கவில்லை, இருந்தால் லீலாவதி கணிதத்தை பற்றி எனக்கு தெரியும். லீலாவதி கணிதம் அதாவது வந்து அருமையான ஒரு கணக்கு. அவர் மகளுக்கே அவர் கணக்கு போட்டு அந்த டைமில் வந்து அவர் மகளுக்கு இதாகும் சொல்லி அந்த லீலாவதி கணிதத்தை தயாரித்த, அவர் பேர் எனக்கு தெரியாது, மன்னிக்கவும், அந்த மாதிரி அவர் மகளுக்கே அவர் கணக்கு போட்டார். அந்த கணிதத்தில் தான் போட்டார். அதுக்காக கணிதம் இல்லை என்று ஜோதிடத்தில் கூற முடியாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். தூமகேது என்று சொல்லப்படக்கூடிய கிரகம் அதாவது லக்னத்தில் இருந்தால் தலைமுடி போய்கொண்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசில். அதே மாதிரி 2 பாவத்தில் தூமகேது இருந்தால் அவர் எத்தனை கோடி பணம் வந்தாலும் அவர் கையில் தங்காது. எத்தனை கோடி சொன்னாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, கடைசியில் வந்து 0 பண்ணிடும். அதே மாதிரி 3 இடத்துல இருந்தால், தூமகேது 3 இடத்துல இருந்தால் நல்லா சென்ட் அடிப்பார், வாசனை திரவியம் அதிகமாக யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி வந்து 4 இடத்தில் தூமகேது இருந்தால் ஹார்ட் வீக்னஸ், அதாவது வந்து இருதயத்துக்கு சிகிச்சை பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு வரும். அதே மாதிரி வந்து லக்னத்துக்கு 5 பாவமாகிய 5 பாவத்தில் இருந்தால், புத்திரஸ்தானத்தில் இருந்தால் ட்வின்ஸ், இரட்டை குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு அவருக்கு உண்டு. அதே மாதிரி வந்து 6 இடத்தில் அந்த தூமகேது வீற்றிருந்தால் அவருக்கு ஆஸ்துமா ட்ரபிள் கட்டாயமாக வரும். 7 இடத்துல வந்து அவர் தூமகேது இருந்தாருன்னா திருட்டு பயம், ஏதோ ஒரு வகையில் ஒரு திருட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஜாதகம் நல்லா இருக்கு, இது இருக்கு அப்படின்னுலாம் நான் சொல்கிறதுக்கு இல்லை. திருட்டு பயம் இது வந்து பெரியோர்கள் வந்து சொன்னது. நான் பார்க்குற ஜாதகத்தில் முடிஞ்ச அளவுக்கு இதை யூஸ் பண்ணாமல் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த தூமகேது 8 இடத்தில் இருந்தால் நெருப்பு, விஷம் இவற்றால் அவர் ஆயுட்காலம் முடியும் போது, அதாவது வந்து அந்த அமைப்பு ரீதியில் வந்து ஒரு கோட்சாரங்கள் சரியில்லாமல் இருக்கும் பொழுது, ஒரு மிருத்யு பாகையில் வரும் பொழுது, அதே மாதிரி வந்து 22 திரகோணாதிபதி வரும்போது அவருக்கு சாவு வந்து இந்த மாதிரி தான் நிர்ணயிக்க முடியும். விஷம் அல்லது நெருப்பு. 9 தூமகேது 9 இருந்து வில்லாதி வில்லுன்னு சொல்லலாம். எதையாக இருந்தாலும் இதுக்கு அவனை வந்து யோசனை கேட்கணும், அவன் வந்து இது பண்ணணும், அவனை கூட்டிகிட்டு போனால் அந்த காரியம் அதாவது வந்து எதிரிலே இருந்தால் ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு அமைப்பு அந்த தூமகேதுக்கு உண்டு. அதே மாதிரி வந்து தூமகேது 10 இருந்தால் மரம், செடி,
கொடி இந்த ரீதியில் அந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல தூமகேது இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அது சிட்டியில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி அது நடக்கும். தூமகேதுக்கு வந்து பெஸ்டான இடம், பொருள் இல்லாருக்கு இவ் உலகம் இல்லை. தூமகேது 11 இருந்தால் அவருக்கு புதையல் எடுத்தே தீர்வார். இந்த காலத்தில் புதையல் எடுக்கிறாரோ இல்லையோ அவருக்கு ஏதோ ஒரு வழியில் பணம் வந்துடும். லாட்டரி சீட்டு இருந்ததுனால் லாட்டரி சீட் கூட அடிச்சிடும். அப்புறம் இல்லை அப்படின்னா புதையல் எங்கேயோ பணத்தை வந்து வீசிட்டு போவாங்க. இந்த மாதிரி கணக்கு காட்டாத அந்த மாதிரி எல்லாம் புதையல் யோகம் உடைய ஜாதகர் 11 இடத்துல தூமகேது இருந்தால். அதே மாதிரி 12 இடத்துல இருந்தால் சயன சுகம் கிடையாது. தூமகேது வந்து 12 இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகர் எவ்வளவு தான், அதாவது வந்து மாளிகை மற்றும் மாடி வீடு நல்ல இதாக இருந்தாலும் அவருக்கு தூக்கம் வருவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்கள் அனைவரும் ஒத்துழைப்போடும் மற்றும் எமது இனிய நண்பர்களுக்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லி குரு மகா சன்னிதானத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு உபகிரகங்கள் சம்பந்தப்பட்ட 5 கிரகங்களுக்கு உண்டான பதிவை நான் இந்த யூடியூப் மூலமாக தங்களுக்கு அளித்திருக்கிறேன். இன்னும் மேலும் நிறைய வரும். நான் 32 வருட ஜோதிடத்திலே எனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் வந்து நான் வந்து முடிந்த அளவுக்கு, அதாவது வந்து புரியும்படியாத, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஆனால் கணிதம் தெரிந்தால் இது ரொம்ப ஈஸி. கணிதம் போடுறதும் ஈஸி தான், ஆனால் இல்லைன்னு சொல்கிறல. நான் சொன்னேன், லீலாவதி கணிதம் தெரிந்தால் ஜாதகத்தை வந்து எப்படி வேணாலும் கணிக்கலாம். குந்தனஸ் படம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில், பனையோலையில் எழுதி வச்சுருந்தாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி குந்தனஸ் படம் போட்டு அப்போ வந்து இந்த சைடியல் டைம் இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியும். அதே மாதிரி ஜாதகம் கணிக்கிறதுக்கு உஜ்ஜயினி டைம் வச்சு ஜோதிடம் கணிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு சொல்லி கொடுத்தவர் உஜ்ஜயினி டைம் வச்சு தான் என்னுடைய ஜாதகத்தையே கணிச்சார். அவர் எனக்கு கணிக்க சொன்னார். சரின்ட்டு நான் அவருக்கு மட்டும் சரின்னு சொல்லிட்டு, இது வந்து எல்லாரும் வழக்கத்தில் இருக்கிறது இல்லை, அந்த 5 மணிக்கு டைமுக்கு தான் அங்கே சைடியல் டைம் தான் அதில் கொடுத்துருக்கோம், 5-8 உஜ்ஜயினி டைம். இதெல்லாம் காலப்போக்கில் வந்து இதையெல்லாம் எடுத்துக்கிறதுல நினச்சா கம்ப்யூட்டர் பண்ணியது. இப்போ குளிகன் மாந்தி பகவான் இருக்கிறார் அப்படின்னா, மறைந்த மாபெரும் ஜோதிட மேதை ஜி ஜி ராஜன் அவர்களுடைய கணிதத்தில் முகூர்த்தத்தை வைத்து மாந்தி கணிதம் போடுகிறார், அது சரியாக வரும். மற்றபடிக்கு அதாவது வந்து சூரியன் டிகிரி வச்சு மாந்தி டிகிரி போடுறாங்க, அது வந்து கரெக்டாக பலனுக்கு ஒத்து வர்றதில்லை. இதெல்லாம் அதாவது வந்து நாம் கொஞ்சம் ஆராய்ச்சியும் பண்ணி பார்க்க வேணும். ஆராய்ச்சி நோக்கோட வந்து இந்த தொழில் பண்ணால் தான் நாம் முன்னுக்கு வர்றோம், முன்னுக்கு வராதது ஆண்டவன் செயல். ஜோதிட தொழில் பொறுத்தளவு அதாவது வந்து பொய் சொன்னால் யமதூதன் ஆவான் அப்படின்னு சொல்லி போட்டு ஜி ஜி ராஜனுடைய காலப்பிரகாசிங்கிற புஸ்தகத்திலே கொடுத்துருக்குது. நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்த்துக்களோடு தொடரும். நன்றி.